ஜெயலலிதா நினைவிடம் கட்ட நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி வந்து இன்றைக்கி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஜெயலலிதா நினைவிடம் கட்ட விருப்பம் இல்லை, ஆனால் வழக்கறிஞர்களோட வாதத்தை பொறுத்து இறுதி தீர்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைய தினம் தமிழகத்தின் தலைவிதியை மாற்றக்கூடும் என்று நினைத்திருந்தேன். அதிலும் ஒரு சிறிய சிக்கல் வந்திருக்கிறது. ஆனால் தலைமை நீதிபதி வெளிப்படையாகவே தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஒரு குற்றவாளிக்கு அரசாங்க பணம் செலவிடுப்பது மட்டுமல்லாமல் கடலோர விதிகளுக்கு மாறாக இது வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கின் தன்மை அவர்களுடைய வாதிகளின் கருத்தை கொண்டு அடுத்த வாரம் முடிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்திலே நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதியிடம் தமிழக அரசாங்கம் கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பானை என்பது இப்போது மனுதாரருக்கு கொடுக்கவில்லை, மறுக்கிறார்கள். அந்த அரசு வழக்கறிஞர் உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. சட்டவிரோதமாக இப்போது பார்க்கும்பொழுது 2/4/2018 என்னுடைய வழக்கு வழக்கறிஞர் வரவில்லை என்ற காரணத்துக்காக தள்ளுபடி செய்யப்பட்டது ஏன் என்றது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இந்த மத்திய அரசின் அறிவிப்பானை என்பது 18/4/2018 போட்டிருக்காங்க. பொதுமக்களுடைய அப்ஜெக்ஷன்கள் எதிர்ப்பு இருந்தால் இது கைவிட வேண்டும் என்ற முறையில் தான் அந்த அறிவிப்பாடு இருக்கிறது. இவர்கள் திட்டமிட்டு அந்த வழக்கை அன்று தள்ளுபடி செய்து மீண்டும் அந்த வழக்கு உயிர்ப்பித்து அந்த 60 நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டது. இன்றைக்கு கூட 18ஆம் தேதி வரை அவகாசம் இருக்கிறது. இன்றைய அந்த வழக்கு வந்துவிட்டது. ஆகவே மத்திய அரசாங்கம் போட்ட அறிவிப்பானை, திருட்டுத்தனமாக போட்ட அறிவிப்பானை கடலோர பாதுகாப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று நிறுவனமாகிவிட்டது. திங்கட்கிழமை நிச்சயமாக அந்த கட்டிடம் கட்டுவதற்கான தடை வரும் என்று நம்புகிறேன். ஒரு குற்றவாளிக்கு அரசாங்க பணத்திலே ஒரு நினைவு மண்டபம் கட்டுவது என்பது மனசாட்சிப்படி சட்டவிரோதம் என்பதை மறைமுகமாக தலைமை நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நீதி இன்றும் அளிக்கப்பட மாட்டாது, நீதி வெல்லும். திங்கட்கிழமை எனது வழக்கறிஞர் அரவிந்த் அவர்கள் சாதாரணமாக இல்லை, அனைத்து ஆதாரங்களையும் வைத்து படமே எடுத்து கொடுத்திருக்கிறார் என்று அதன்படி 2006 வெள்ளம் வந்தபொழுது அந்த வெள்ளத்திலே எம்ஜிஆர் சமாதியை நீர் மூழ்கி காரெல்லாம் ஓடிக்கிற படத்தெல்லாம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி எடுத்து. இப்படிப்பட்ட நிலையிலே நிச்சயமாக தமிழக அரசின் ஜம்பம் பலிக்காது. அதே நேரத்திலே ஆறுமுகசாமியிடம் ஜெயலலிதா மரணம் பற்றியே கேள்விக்குறி இருக்கிற போது இவள் நினைவகம் கட்டுவது என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பது கூட சட்டப்படியே தவறு. ஒரு ஆணையம் அமைத்து அது தீர்ப்பே கூறவில்லை. ஜெயலலிதா மரணம் நேரடியாக தீட்சியாக நடந்ததா இந்த திட்டமிட்டு கொலையா என்பது அவருடைய அறிவிப்புக்கு பிறகுதான் வரும். அதற்கு முன்னாலே அவசரமாக கட்டுவது என்பது உண்மையிலேயே அன்றைய தினம் எடுத்துரைக்கப்படும் சட்டவிரோதமான இந்த கட்டிடங்கள் எம்ஜிஆர் அண்ணா உட்பட அனைத்தும் ராஜ்பவன் கட்டி செல்லக்கூடிய என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறேன். சேலம் 8 வழி சாலைக்கு எதிராக பேசியதாக மன்சூர் அலிகான் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் பெண் பத்திரிகையாளரை அவதூறாக பேசிய எஸ் வி சேகர் இன்னமும் கைது செய்யப்படவே இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசாங்கம் ஏற்கனவே சட்டத்தை மறிக்காத ஒரு அரசு பேனரை வைக்கக்கூடாது என்றால் அதை வைத்து தான் இபிஎஸ் ஓபிஎஸ் ஸ்டாலின் எல்லோருமே திருமாவளவன் எல்லோருமே சட்டத்தை மீறி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் சட்டத்தை மறிக்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லை. சட்டத்தை மீறுவதுதான் அவர்களுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த கொள்கை எல்லாம் தவறு. அதை கேட்டாப்போல் எஸ் விஜயசேகரை பற்றி அதிகமாக சொல்லணும்னு விரும்பவில்லை. இருந்தாலும் அவர் மீது உச்சநீதிமன்றமே ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிய பிறகு, நீதிமன்ற சரணடைவேன் சொல்லிய பிறகு, போலீஸ் பாதுகாப்போடு அவர் கூட்டங்களை போய் பேசுகிறார் என்றால் இது என்னவென்று தெரியவில்லை. மோடியின் கேடித்தனம் இதில் வெளியாகி கொண்டிருக்கின்றது. பிஜேபிக்கு என்ன செய்தாலும் அவளை ஒன்றும் செய்யக்கூடாது என்று தமிழக அரசாங்கம் முடிவு கட்டி, குறிப்பாக முகமதியராக பார்த்து அமீர் மீது வழக்கு, முன்சேல்கான் மீது வழக்கு, ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்குற வகையில் தான் தமிழக அரசும் மத்திய அரசும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. டீட்டெயிலாக அதை எடுத்து நிச்சயமாக ஒரு வழக்கு தொடர்வேன் மத்திய மாநில அரசுக்கு மீது என்பதை வருத்தோடு தெரிவிக்கிறேன். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே மதசார்பற்ற ஜனநாயக நாடு, செக்யூலிசம் நாடு. இந்த நாட்டிலே மதக்கள் உண்டுவதாக வகையிலே எட்டு வழிச்சாலை என்பது எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் யாரை கொள்வேன் சொல்லவில்லை. எட்டு பேரை கொண்டு தான் எட்டு வழிச்சாலை, எட்டு வழிச்சாலை எப்படி சொல்கிறார், எட்டு பேரை கொள்வேன் சொல்கிறார், என்ன தப்பு இருக்கல யாருன்னு சொல்லியிருக்காரா, எப்படி நீங்கள் கது பண்ணுறீங்க. நான் புகார் கொடுத்துருக்கேன் இபிஎஸ் ஓபிஎஸ் மேலே, அவன் கட்சிக்காரர் மேலே 20 வழக்கு என்கிட்ட இருக்குது, புகார் கொடுத்துருக்கேன். இனி வரல நடவடிக்கை எடுக்கல இந்த காவல்துறை, மானங்கட்ட காவல்துறை. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. சட்டத்தை மதிக்க தெரியாத காவல்துறை அதிகாரிகளுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். இந்த வழக்கிலே மன்சூர் கலந்த யார் வழக்கு பாஸ்கர் என்ற டிஎஸ்பி நினைக்கிறேன், சட்டவிரோதமாக, அதுவும் சேலத்திலிருந்து இங்கே வந்து ஒரு டிராவல்ஸ் வண்டியில், எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ரவுடிகளை கொண்டு வந்து அவரை அழைத்து கொண்டு சென்றவர்கள் தான் நான் கருதுகிறேன். அந்த படத்தை எடுத்து வச்சுருக்கேன். தீர ஆராய்ந்து வழக்கு தொடர்ந்து சேலம் கமிஷனர் ரோஹிணி கலெக்டர் ஆகியோர் மீது வழக்கு தொடர்வேன் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் எட்டு வழி சாலைக்கு எதிராக வழக்கு எதனா தொடர் இருக்கீங்களா? அதாவது எட்டு வழி சாலை என்பது இப்போதுதான் மக்களிடையே கருத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று பத்திரிகையில் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது வேலையை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள். அது சட்டவிரோதம், மக்கள் விரோதத்தை மீறி அவர் செய்வதானால் இன்னும் 2 நாட்களை பொறுத்து பார்ப்பேன், நிச்சயமாக வழக்கு தொடர்வேன். அந்த எட்டு வழி சாலை கொள்ளைக்கூட்டக்காரர்களின் ஒரு சதி திட்டம் என்று தான் இருக்கிறேன். 7 மலைகளையும் நிலை விளைநிலங்களையும் அபகரிக்கிற வகையை செய்கிறார்கள். சட்டவிரோதம், தயவுசெய்து கைவிடுங்கள். இருக்கிற சாலைகள் எந்த நேஷனல் ஹைவேஸும் தேசிய நெடுஞ்சாலையும் ஒழுங்காக இல்லை. 100 அடி கூட புதுசாக இருக்குது. சேலத்துக்கு போகிறதுக்கு எடுபடி பழனிசாமி போகிறதுக்காக சாலையாது. சட்டவிரோதம் தேவையில்லை. இது மத்திய அரசுக்கு பயந்து பணம் 36 கோடி கணக்கு சொல்கிறாங்க, அதை கமிஷனுக்காக தான் சாலை போடுறாங்க நினைக்கிறேன், சாலை மக்களுக்காக அல்ல என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் தலைமை நீதிபதி சபாநாயகரோட முடிவு செல்லும் அப்படின்னும், நீதிபதி எம் சுந்தர் வந்து சபாநாயகருடைய முடிவில் உள்நோக்கம் இருக்கணும், இரு வேறுபட்ட தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தயவுசெய்து இதை தலைமை நீதியாக அவ்வாறு கூறவில்லை. சபாநாயகர் கொடுத்து செல்லும் என்று அவர் ஒரு அறிக்கையாக கொடுக்கவில்லை. சபாநாயகர் போட்ட உத்தரவை நாங்கள் ரத்து செய்ய முடியாது. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதே தலைமை நீதிபதி பாண்டிச்சேரி விஷயத்திலே சபாநாயகர் உத்தரவு செல்லும் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, செல்லாதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து செல்லும்னு கொடுக்குறாங்க. இது வித்தியாசமான ஒரு மாநிலத்துக்குள்ளே மாநிலம் வித்தியாசமாக இருப்பது தவறு தான். ஏதோ நடந்து விட்டது, நல்ல முடிவு எடுக்கப்படும். அந்த 18 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் இபிஎஸ் ஆட்சி கலைக்கப்படும். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்று வந்து அந்த மனுவிலேயே சிபிஐ அவங்க கேட்கல, அவங்க கேட்டிருக்குது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் கேட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்கவங்க. நானும் லெட்டர் அனுப்பி வச்சுருக்கேன், நான் பொறுத்திருந்து பார்க்குறேன். சிபிஐ இந்த வழக்கை எடுத்து நடத்த வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள், அதை பாராட்டுகிறேன். ஆனால் சிபிஐயும் இன்று அந்த வழக்கை நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் நான் நினைக்கின்றேன். ஏன்னால் பிஜேபியின் கைக்கூலியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் நம்பிக்கை இருந்தது, நீதிமன்றத்திலேயே மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை இப்போது
மக்கள் எழுந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதிமன்றம் ஒரு பயந்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்கின்றது, வருத்தமாக இருக்கிறது. என் போன்ற 85 இளைஞர்களுக்கு, நீதிமன்றத்தையே நம்புகிறவர்களுக்கெல்லாம் ஒரு மனக்குழப்பம் இருக்கிறது. இருந்தாலும் நீதி வெல்லும், நீதி அளிக்க முடியாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.